இந்த வீடியோவில் அதான் பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ணதில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ட்ராக்கிங் பாயிண்ட்டில் இங்கே மேலே கேமரா சால்விங் பண்ணதில் ரெட் கலர் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இப்போ மேனுவல் ட்ராக்கை இன்க்ரீஸ் பண்ணு. ஆக்சுவலாக மேனுவல் ட்ராக்கோட அளவு வந்து கம்மியாக இருக்கனால தான் இந்த ப்ராப்ளம். ஸோ மேனுவல் ட்ராக் நான் என்ன பண்ணுறேன், கம்மி ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ராக்கோட பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேனுவல் ட்ராக் வந்து அதிகம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேனுவல் ட்ராக்கு பண்ணலாம். ஸோ ஆட்டோ ட்ராக் வந்து நான் இந்த ட்ராக்லாம் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக டெலீட் பண்ண வேண்டாம், நம்ம க்ளீனிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு ஃப்ரேம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 ஃப்ரேம்ஸ், அதுலனா 50 இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ க்ளீனிங் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டோம், பாருங்கள் க்ளீன் அசிஸ்டன்ட் கொடுத்து க்ளீன் ஆகிடுச்சு. ஆட்டோ ட்ராக் வந்து இதுக்குள்ளே இருக்குது, சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிமூவ் ஆயிடுச்சு, சரிங்களா? சிலதை வந்து நம்ம இங்கே இருக்க ரெட் கலர் வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து நம்ம பண்ண மேனுவல் ட்ராக். இந்த மேனுவல் ட்ராக்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷிஃப்டிங் நடந்திருக்கு கேமரா சால்விங் பண்ணும்போது. ஸோ இதை வந்து ரீகரெக்ட் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா கேமரா சால்விங் மட்டும் இப்போ பண்ணுறேன், வெறும் கேமரா சால்விங் மட்டும். சால்வ் ஆத கேமரா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கேமரா சால்வ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இது வந்து எல்லோயிஷாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்டோ ட்ராக்கில் வந்து அந்தளவுக்கு டேட்டா கிடைக்கல. ஸோ மேனுவல் ட்ராக் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மேனுவல் ட்ராக் 7 ட்ராக் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 ட்ராக் தான் இருக்குது, இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் ஒவ்வொரு ட்ராக்லேயும் அந்த எல்லோயிஷ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ட்ராக்கில் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் எல்லோ இருக்குது. ஸோ அந்த ட்ராக்கை நம்ம எடுத்துகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா எங்கே அங்கே டிவியேஷன் வருதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல டிவியேஷன் வருது, அதை மூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த இடத்துல எல்லோ மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் நான் ஒர்க் பண்ணோம். ஸோ நான் இங்கே கொண்டு போயிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்வேர்ட். ஸோ இங்கே அதில் எல்லோ இஷ்யூ ரிமூவ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டு போயிட்டு தென் ஓகே, லைட்டாக நம்ம மூவ் பண்ணவே போதும், அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. தென் இந்த இடத்துல இங்கே வந்து ஃப்ரண்ட் அண்ட் மூவ். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் பண்ணிடுறேன், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மேனுவல் ட்ராக் வந்து பத்தலை இன்னும். நான் என்ன பண்ணுறேன், மேனுவல் ட்ராக் பண்ணணும். என்ன பண்ணுறேன், ஆட்டோ ட்ராக் வந்து நான் இப்போதைக்கு வந்து டெலீட் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணி டெலீட் குரூப் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் டெலீட் ஆகிடும், ஏன்னா மேனுவல் ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து கேமரா சால்வ் பண்ணுறேன், கேமரா சால்வ் பண்ணால் இப்போ நமக்கு எரர் தான் வரும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் மேனுவல் ட்ராக் வந்து அதிகமாக பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க ரெட் மார்க்லாம் வந்து கிளியராக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மறுபடியும் மேனுவல் ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம கேமரா சால்வ் கொடுத்தாலும் இந்த ரெட் மார்க்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மறுபடியும் இன்னும் 2-3 கேமரா ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் இங்கே டெப்த்து கிடைக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நியூ ட்ராக் இங்கே கொண்டு போய் இங்கே வச்சுட்டு அதோட சர்ச்சிங் ரீஜன் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். தென் ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிட்டு ஸோ இங்கே போய்ட்டு அதே மாதிரி மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே முடிஞ்ச வரைக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போனோன்னா அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுது, அதனால் நம்ம டிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே க்ளோஸ்லாம் கொண்டு வந்து வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப தூரம் போகும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுத்தா அது வந்து சரியாக ட்ராக் ஆகுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஓகே நம்ம ஏன் இவ்வளோ தூரம் கொடுக்குறோன்னா அப்போ தான் அதோடய டெப்த்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோடய டெப்த்து டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும், அந்த ஃப்ளோரோட டெப்த்து டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கேயே நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ட்ராக் ஆகிட்டே வருது,
எங்கே டீவியேஷன் ஆச்சுன்னா லைட்டாக தெரியும். ஓகே, இந்த இடத்துல லைட்டாக டீவியேஷன்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே லைட்டாக டீவியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிவியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரைட்டிங் இங்கே ப்ராப்ளம் இல்லை. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவியேஷன் வந்திருக்கு, ஏன்னா இது வெளியே போயிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இங்கே மூவ் பண்ணுறேன், மூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் மூவ். ஓகே, கரெக்டாகிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் மூவ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் பண்ணும், இங்கே இஷ்யூ. ஸோ இன்னும் சென்டரில் மூவ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்வேர்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே டிவியேஷன்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்வேர்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருங்க, மறுபடியும் இன்னும் மேனுவல் ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து வைக்கணும். சரியா, நான் என்ன பண்ணுறேன், மேனுவல் ட்ராக்கிங் பாயிண்ட்டு ஒரு மினிமம் ஒரு 15 ஆகுது நான் வெஸ்ட்டு, மறுபடியும் நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம்.